ஹலோ வணக்கம் வெல்கம் டு இன்ஃபோ ஈவென்ட் வோ ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டப்பு டப்புலாம் சீதாரம் சில பேர் வந்து சாமி கிட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்திரமா வீட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆச்சு வீடு இருக்கே நம்ம இருந்துக்கிறோம் ஆனால் சில பேருக்கு வீடு இல்லை வேலை இல்லை அதோட முக்கியமான இஷ்யூ கொரோனா பயம் அப்புறம் பசி அதே மாதிரி வீடு இல்லாதவங்களாம் ரோட்டு ஓரத்துலேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பாதுகாப்பே இல்லாமல் தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பசி சாப்பிடவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டு கூடி அவங்களுக்கு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடக்கூடிய எதுவும் இல்லை எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு டில்லி பாபு அவங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பாடும் தண்ணி ஒரு வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போ இருந்தாங்கன்னு சாப்பாடாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தோன்னே எனக்கு இவங்க நல்லா செய்கிறாங்க இவங்க மனித நேயத்தோடு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ணெல்லாம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை தந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹெல்ப் பண்ண மாதிரி முடிஞ்சு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நேயா பார்த்தீங்கன்னா டபுள் மாஸ்க் எல்லாம் போட்டு ஃபுல்லாக சானிடைசர் எல்லாம் போட்டு இப்போது டில்லி பாபு சாருக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கொடுக்குறா தூரமான மாஸ்க் வச்சுக்கிறோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா டில்லி பாபு பத்திரிகையாளர்கள் அவரோட சக பத்திரிகையாளர் நண்பர்கள் பேர் சொல்லுங்கள் ஜி ஆர் முருகானந்தா வெங்கடசுப்ரமணியம் வணக்கம் வணக்கம் சார் உங்களே என்ன பணியும் பண்ணிட்டுருக்காங்கன்னா இப்போ இரண்டாம் அலை மூன்றாம் அலைன்னு ரொம்ப பீதி ஆகிட்டுருக்கு ரெண்டு மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி வெளியில் சுத்த வேண்டாங்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் சுத்த போகிறாங்க ஆனால் இவங்களை நம்ம பாராட்டுறோம் ஏன்னா இவங்க அர்த்தத்தோடு சுத்த போகிறாங்க இப்போ நாங்கள் காமிக்கிற பொருட்களை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்க எங்கே போயிட்டுருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு உணவு எடுத்துகிட்டு பிளாட்ஃபாரத்துலேயும் ரோடு சைடில் இருக்கவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உணவு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஜி எத்தனை பேருக்கு இருக்குது ஜி சாப்பாடு இதில் இப்போ ஜி மாஸ்க் எல்லாம் மாஸ்க் போட்டாங்க முகத்தை காட்டுறதுக்காக தான் நம்ம எல்லாம் மாஸ்க் எடுத்து சொன்னோம் 150 பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் ஜி சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணி எத்தனை நாளாக கொடுத்துட்ருக்கோம் ஜி லாக்டவுன்லேருந்தே லாக்டவுன்லேருந்தே கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் கிளம்பிட்டாங்க யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே இப்போ நான் வந்து அவரோட நம்பரை வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோலையும் வந்துட்டு அது டிஸ்பிளே ஆயிருக்கு
உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் மிஸ்டர் டெல்லி பாபு சாரை வந்துட்டு நீங்கள் வந்து கூப்பிட்டு கேளுங்க. அவரோட ஜிபே நம்பரும் இதுதான். நீங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு நீங்களும் செய்யலாம். எல்லாரும் வெளியே வந்தால் கொரோனா வந்துட்டு இருக்காங்க, ஆனால் அந்த அங்கிள் தன் உயிரையே பணைய வச்சு இந்த வேலையை செய்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி பாபு அங்கிளும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பத்திரமா இருக்கணும் நான் மத நேச்சர் கிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்னா சேரிட்டிக்காக பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு இல்லாமல் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் என்னால் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்க் அணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் சானிடைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கையை வாஷ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சாவி பிடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் சத்துள்ள உணவாக சாப்பிடுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நேயர் டாடா. See you, Dad, and even a couple of my friends. Love you, friends.